எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது அறிவியல் வினாவிடைகள் பகுதி 3. அறிவியல் வினாவிடைகள் பகுதி 3. முதல் கேள்வி, இரத்த நிறமிகளை அவற்றின் நிறத்திற்கு ஏற்றவாறு சரியாக பொருத்துக. இரத்த நிறமிகளை அவற்றின் நிறத்திற்கு ஏற்றவாறு சரியாக பொருத்துக. அதாவது ஒரு பக்கம் வந்து இரத்த நிறமிகளும், மறுபக்கம் வந்து அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட நிறங்களும் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம சரியாக பொருத்தணும். இதுக்கு வந்து சரியான விடை, ஏவுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து சிவப்பு நிறம், ஹீமோசயனின் நீல நிறம், அடுத்தது குளோரோக்ரோனின் பச்சை நிறம், அடுத்தது பின்னோக்ளோரின் பழுப்பு நிறம். அப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஏவுக்கு 2, அடுத்து பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அப்போ 2, 4, 1, 3. அப்போ இதில் இருக்குது 2, 4, 1, 3. அப்போ இதுக்கு சரியான விடை டி, 2, 4, 1, 3. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. முதல் கூற்று வந்து சமிக்கை மூலக்கூறுகள் செய்தியை இலக்கு செல்களுக்கு எடுத்து செல்கின்றன. இரண்டாவது கூற்று வந்து இலக்கு செல்கள் சமிக்கையை கண்டறிந்து செய்தியை பெறுகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1 மற்றும் 2. அப்போ இரண்டு கூற்றுகளுமே சரியானது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பொருத்துக. நியூட்ரோஃபில் அதற்குண்டான சதவீதம் கொடுத்துருக்குறாங்க. இயோனோஃபில், அதே மாதிரி பேசோஃபில், அதே மாதிரி லிம்போசைட்டுகள். அப்போ இது வந்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. அப்போ நியூட்ரோஃபிலுக்கு 60-70%, இயோனோஃபில் 1-4%, பேசோஃபில் 1/2, அதாவது அறையிலிருந்து 2%, அடுத்தது லிம்போசைட் 20-30%. அடுத்தது நான்காவதும் பொறுத்துக. இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. லுக்கீமியா, இது வந்து வெள்ளை அணுக்கள் அதிக உற்பத்தி. அடுத்தது ஹிமோஃபிலியா, ரத்தம் உறையா தன்மை. அடுத்தது அனீமியா, ஹீமோக்ளோபின் குறைதல். அடுத்தது லுக்கோஃபினியா, வெள்ளை அணுக்கள் குறைதல். மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க, இந்த மாதிரி கேள்விகள் வந்து மறுபடியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. லுக்கீமியா, வெள்ளை அணுக்கள் உற்பத்தி. ஹீமோஃபிலியா, ரத்தம் உறையா தன்மை. அனீமியா, ஹீமோக்ளோபின் குறைதல். லுக்கோஃபினியா, வெள்ளை அணுக்கள் குறைதல். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கு சரியான விடை பெனிசிலின். அடுத்து ஆறாவது பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாலிடாக்டைலி. இதுக்கு வந்து ஆட்டோசோமல் ஓங்கு குணம், நிறக்குருட்டுத்தன்மை, பால் பிணைந்த ஒடுங்கு குணம், பிகேயு ஆட்டோசோமல் ஒடுங்கு குணம், காதில் முடி வளர்வது, ஒய் சார்ந்த குணம். அடுத்தது 1879 நீர்சார் எந்த பால்வினை நோயை கண்டுபிடித்தார்? 1879 நீர்சார் எந்த பால்வினை நோயை கண்டுபிடித்தார்? சரியான விடை வெட்டை நோய். அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டுபிடி, அதாவது தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெரிஸ்டால்சிஸ், அதாவது வைட்டமின் ஏ பற்றாக்குறைக்கிறது. இது வந்து தவறானது. மற்ற மூன்று வந்து சரியானது. நான் மற்ற மூன்று சரியானது ஞாபகம் வச்சுக்கணும். பெல்லாக்ரா, நியாசின் பற்றாக்குறை, ஸ்கர்வி வைட்டமின் சி பற்றாக்குறை, ரிக்கெட்ஸ் வைட்டமின் டி பற்றாக்குறை. அடுத்தது 9வது, மலேரியா, மஞ்சள் காய்ச்சல், பில்லேரியாசிஸ் நோய்கள் எதன் மூலமாக பரவுகின்றன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கொசு மூலம். அடுத்தது 10வது, கண்ணுக்குள் உள்ள
திரவ அழுத்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய். கண்ணுக்குள் உள்ள திரவ அழுத்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிளைகோமா. அடுத்தது, புரோட்டோசோவா உயிரியால் தோன்றும் நோய். புரோட்டோசோவா உயிரியால் தோன்றும் நோய். இதுக்கு சரியான விடை ஆப்பிரிக்க உறக்க நோய். ஆப்பிரிக்க உறக்க நோய். அடுத்தது, குழந்தைகளுக்கு டையேரியா எனப்படும் பேதிக்கு காரணமான உயிரி எது? குழந்தைகளுக்கு டையேரியா எனப்படும் பேதிக்கு காரணமான உயிரி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கியார்டியா இண்டஸ்ட்ரைட்ரைசிஸ். இண்டஸ்ட்ரைசிஸ். அடுத்தது, தசைகள் சுருங்கும் போது ஏடிபி மூலக்கூறுகள் இணையும் இடம் எது? தசைகள் சுருங்கும் போது ஏடிபி மூலக்கூறுகள் இணையும் இடம் எது? இதுக்கு சரியான விடை ஆக்டின் இலைகள். ஆக்டின் இலைகள். அடுத்தது, பொறுத்துக, குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்ட்ராட்டோஸ்பியர், பியூட்டேன். இதுக்கு உண்டானது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான விடை 14க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, அதாவது ஏவுக்கு வந்து 4. இது வந்து தவறாக எழுதிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏவுக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. அப்போ குளோரோஃப்ளோரோ கார்பன் ஃப்ரான் வாகி. அடுத்தது, கார்பன் டை ஆக்சைடு கண்ணாடி வீடு வாகி. அடுத்தது, ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஓசோன், பியூட்டேன் ஹைட்ரோ கார்பன். அடுத்தது, வைரஸ் எதிர்ப்பு புரதமான இன்டர்ஃபெரானை சுரப்பவை. வைரஸ் எதிர்ப்பு புரதமான இன்டர்ஃபெரானை சுரப்பவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டி லிம்போசைட்டுகள் மற்றும் வைரஸால் தாக்கப்பட்ட சில செல்கள். அடுத்தது, அவசர காலங்களில் நம் உடலை தயார்படுத்தும் ஹார்மோன் அட்ரினல் ஹார்மோன். அடுத்தது, உணவு துகள்களில் ஸ்டார்ச் எவ்வகை மூலக்கூறாக உள்ளது? இதுக்கு சரியான விடை பெக்டீன். அடுத்தது, உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணம். உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணம் வாழிட அழிவு. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? கீழ்கண்டவற்றில் தவறானது எது? டி, ஆண்ட்ரோஜென் ஹார்மோன் ஓவரியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தவறானது. அடுத்தது, 20வது கேள்வி, பருவ காலங்களில் உண்டாகும் வெப்பநிலை மாற்றங்கள் கிளாடோசிரான் உடல் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? பருவ காலங்களில் உண்டாகும் வெப்பநிலை மாற்றங்கள் கிளாடோசிரான் உடல் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை சைக்ளோமார்போசிஸ். சைக்ளோமார்போசிஸ். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது உயிர்காக்கும் ஹார்மோன்? கீழ்கண்டவற்றில் எது உயிர்காக்கும் ஹார்மோன்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மினரலோ கார்டிகாய்டு. மினரலோ கார்டிகாய்டு. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஊர்வனவற்றில் 4 செயல்படு தமனி வளைவுகள் உள்ளன. ஊர்வனவற்றில் 4 செயல்படு தமனி வளைவுகள் உள்ளன. அடுத்தது, 23வது, தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஹன்சன்ஸ் நோய். ஹன்சன்ஸ் நோய். அடுத்தது, 24வது, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது? கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது எது? இதுக்கு சரியான விடை நிறக்குருடு, சத்துணவு பற்றாக்குறை. மீதி 3 சரியான இணை, ரத்தம், எரித்ரோபிளாஸ்டாசிஸ் பிடாலிஸ், ஹீமோஃபிலியா, பால் இணைந்த பாரம்பரியம், ரத்தம், பல்கூட்டு அல்லீல்கள். அப்போ இந்த டி தான் வந்து தவறான இணை, நிறக்குருடு, சத்துணவு பற்றாக்குறை. இந்த காணொலியின் கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சாக்கஸ் நோயை உண்டாக்குகிறது? கீழ்கண்டவற்றுள் எது சாக்கஸ் நோயை உண்டாக்குகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ட்ரையாடோமினோ பூச்சி. ட்ரையாடோமினோ பூச்சி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது அறிவியல் வினா விடைகள் பகுதி 2. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் இருந்து அறிவியல் வினா விடைகள் பகுதி 3க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் பார்த்தமைக்கு நன்றி.